பகுதி ரெண்டு. பணம் மூலதனமாக மாற்றமடைதல். பக்கம் 203 215 வரை. அத்தியாயம் 4. மூலதனத்துக்கான பொதுச்சூத்திரம். சரக்கு சுற்றோட்டமே மூலதனத்தின் தொடக்க நிலை. சரக்குகளின் உற்பத்தியும் அவற்றின் சுற்றோட்டமும் அந்த சுற்றோட்டத்தின் வளர்ச்சியடைந்த வடிவமாகிய வாணிபம் எனப்படுவதும் மூலதனத்தின் உதயத்திற்கான வரலாற்று அடித்தளமாகின்றன. மூலதனத்தின் நவீனகால வரலாறு 16வது நூற்றாண்டில் உலகம் தழுவிய வாணிபமும் உலகம் தழுவிய சந்தையும் தோற்றுவிக்கப்பட்டதிலிருந்து ஆரம்பமாகிறது. சரக்கு சுற்றோட்டத்தின் பொருளாதாரச்சாரத்தை, அதாவது பல்வேறு பயன்மதிப்புகளின் பரிவர்த்தனையை ஒதுக்கிவிட்டு இந்த சுற்றோட்ட நிகழ்முறையால் தோற்றுவிக்கப்பட்ட பொருளாதார வடிவங்களை மட்டுமே கவனித்தால் அதன் இறுதி விளைவு பணமாக இருக்க காண்கிறோம். சரக்கு சுற்றோட்டத்தின் இந்த இறுதி பலனே மூலதனம் தோன்றுகிற முதல் வடிவமாகும். வரலாற்று வழியில் பார்த்தால் மூலதனமானது நிலச்சொத்துக்கு மாறாக எப்போதுமே முதலில் பணத்தின் வடிவத்தை மேற்கொள்கிறது. அது பணச்செல்வமாக, வணிகரின் மூலதனமாகவும், அதாவது மர்ச்சன்ட்ஸ் கேபிட்டல், கடுவட்டிக்காரரின் மூலதனமாகவும், உசரர்ஸ் கேபிட்டல் தோன்றுகிறது. ஆனால் மூலதனத்தின் முதல் வடிவம் பணமாகும் என்பதை கண்டுபிடிக்கும் பொருட்டு நாம் மூலதனத்தின் தோற்றுவாயை பார்க்க தேவையில்லை. அதை அன்றாடம் நம் கண்முன்னாலேயே பார்க்கலாம். நம் காலத்திலும் கூட ஆரம்பத்தில் புதிய மூலதனம் அனைத்தும் அரங்கத்துக்கு, அதாவது சந்தைக்கு, சரக்குகள், உழைப்பு, பணம் இவற்றில் எதன் சந்தையானாலும் வரும்போது ஒரு திட்டமான நிகழ்முறையினால் மூலதனமாக மாற்றப்பட வேண்டிய பணத்தின் வடிவிலேயே வருகிறது. பணமாக மட்டும் உள்ள பணத்துக்கும் மூலதனமாக உள்ள பணத்துக்கும் இடையில் நாம் காண்கிற முதல் வேறுபாடு அவற்றின் சுற்றோட்ட வடிவத்திலான மாறுபாட்டுக்கு மேல் ஒன்றும் இல்லை. சரக்கு சுற்றோட்டத்தின் மிகவும் சாமானிய வடிவம் C to M to C, அதாவது சரக்கு பணமாக மாறுவதும் பணம் மீண்டும் சரக்காக மாறுவதும் ஆகும், அல்லது வாங்கும் பொருட்டு விற்பதாகும். ஆனால் இந்த வடிவத்தோடு கூடவே நாம் காண்கிற இன்னொரு முற்றிலும் வேறுபட்ட வடிவம் M to C to M, அதாவது பணம் சரக்குகளாக மாறுவதும் சரக்குகள் மீண்டும் பணமாக மாறுவதும் ஆகும், அல்லது விற்கும் பொருட்டு வாங்குவதாகும். பின் சொன்ன விதத்தில் சுற்றோட்டத்தில் செல்கிற பணம் இவ்வழியில் மூலதனமாக மாறுகிறது, மூலதனம் ஆகிறது. உள்ளாற்றலில் ஏற்கனவே மூலதனமாகவும் இருக்கிறது. இப்போது M to C to M என்ற சுற்றை இன்னும் சற்று நெருங்கி பார்ப்போம். இது முதலில் சொன்ன சுற்றை போலவே இரு எதிர்நிலை கட்டங்களை கொண்டுள்ளது. முதல் கட்டமான M to C அல்லது வாங்கலில் பணம் சரக்காக மாறுகிறது. இரண்டாவது கட்டமான C to M அல்லது விற்றலில் சரக்கு மீண்டும் பணமாக மாறுகிறது. இவ்விரு கட்டங்களின் இணைவு ஒரே இயக்கமாகிறது. இவ்வியக்கத்தின் மூலம் பணம் சரக்குக்காக பரிவர்த்தனை செய்யப்படுகிறது. அதே சரக்கு பணத்துக்காக மீண்டும் பரிவர்த்தனை செய்யப்படுகிறது. அதாவது விற்கும் பொருட்டு சரக்கு வாங்கப்படுகிறது, அல்லது வாங்குவதற்கும் விற்பதற்கும் இடையிலான வடிவ வேறுபாட்டை கவனியாது விடுவோமேயானால் சரக்கு பணத்தை கொண்டு வாங்கப்படுகிறது, பிறகு பணம் சரக்கை கொண்டு வாங்கப்படுகிறது. இறுதி விளைவு என்னவென்றால் இந்நிகழ்முறையின் இரு கட்டங்களும் மறைந்து பணம் பணத்துக்கு பரிவர்த்தனை செய்யப்படுவதாகிய M to M என்பதாகும். 2000 ராத்தல் பருத்தியை 100 பவுண்டுக்கு வாங்கி 110 பவுண்டுக்கு விற்கிறேன் என்றால் உண்மையில் 100 பவுண்டை 110க்கு பணத்துக்கு பரிவர்த்தனை செய்கிறேன் என்றாகிறது. M to C to M என்ற சுற்றின் மூலம் இரு சமமான பணத்தொகைகளை பரிவர்த்தனை செய்வது, அதாவது 100 பவுண்டை 100 பவுண்டுக்கு பரிவர்த்தனை செய்வது நோக்கமானால் இச்சுற்று அபத்தமானதாகவும் அர்த்தமற்றமதாகவும் இருக்கும் என்பது தெளிவு. கருவியின் திட்டம் இதை காட்டிலும் எவ்வளவோ எளிதாகவும் பத்திரமானதாகவும் இருக்கும். அவர் தனது 100 பவுண்டை சுற்றோட்டத்தின் அபாயங்களுக்கு உட்படுத்தாமல் பத்திரமாக தன்னிடமே வைத்து கொள்கிறார். இருப்பினும் பருத்திக்காக 100 பவுண்டை கொடுத்த வணிகர் அதை 110 பவுண்டுக்கு விற்றலும் சரி, அல்லது 100 பவுண்டுக்கு அல்லது 50 பவுண்டுக்கே கூட கை கழுவினாலும் சரி, எப்படியும் அவரது பணம் தனிச்சிறப்பு வாய்ந்த ஓர் இயக்கத்தை நிகழ்த்தியுள்ளது. இவ்வியக்கமானது தானியத்தை விற்று இதனால் விடுவிக்கப்பட்ட பணத்தை கொண்டு துணிகள் வாங்குகிற விவசாயியின் கைவழியே அது நிகழ்த்துகிற இயக்கத்திலிருந்து முற்றிலும் வேறு வகைப்பட்டதாகும். எனவே முதலில் நாம் M to C to M, C to M to C என்ற
சுற்றுகளது வடிவங்களை வேறுபடுத்தி காட்டும் சிறப்பியல்புகளை ஆராய வேண்டும். வெறும் வடிவ வேறுபாட்டின் கீழே பொதிந்துள்ள மெய்யான வேறுபாடு இவ்வழியில் வெளிப்படும். முதலாவதாக இரண்டு வடிவங்களுக்கும் பொதுவாயிருப்பது என்ன என்பதை பார்ப்போம். இரு சுற்றுகளும் ஒரே மாதிரியான இரு எதிர்நிலை கட்டங்களான சி டு எம் என்ற விற்றலாகவும் எம் டு சி என்ற வாங்கலாகவும் பகுபடத்தக்கவையாகும். இக்கட்டங்கள் ஒவ்வொன்றிலும் சரக்கும் பணமும் ஆகிய அதே பொருட்கூறுகள் ஒன்றையொன்று எதிர்கொள்கின்றன. வாங்குகிறவரும் விற்பவரும் ஆகிய அதே பொருளாதார பாத்திரங்கள் ஒன்றையொன்று எதிர்கொள்கின்றன. ஒவ்வொரு சுற்றும் அதே இரு எதிர்நிலை கட்டங்களின் ஐக்கியம் ஆகும். ஒவ்வொன்றின் விஷயத்திலும் ஒருவர் வாங்க மட்டுமே செய்கிற, இன்னொருவர் விற்க மட்டுமே செய்கிற, மூன்றாம் அவர் வாங்கல் விற்றல் இரண்டையுமே செய்கிற மூன்று தரப்பினரின் குறுக்கீட்டால் இந்த ஐக்கியம் ஏற்படுத்தப்படுகிறது. ஆயினும் சி டு எம் டு சி என்ற சுற்றுக்கும் எம் டு சி டு எம் என்ற சுற்றுக்கும் இடையிலான முதல் முக்கிய வேறுபாடு இரு கட்டங்களினதும் நேர்மறையான வரிசையமைப்பே ஆகும். சரக்குகளின் சாமானிய சுற்றோட்டம் விற்றலுடன் தொடங்கி வாங்கலுடன் முடிவடைகிறது. மூலதனம் என்ற விதத்தில் பணத்தின் சுற்றோட்டமோ வாங்கலுடன் தொடங்கி விற்றலுடன் முடிவடைகிறது. ஒன்றில் தொடக்கநிலை இலக்கு ஆகிய இரண்டுமே சரக்குகளாகும். மற்றதில் அவை இரண்டுமே பணமாகும். முதல் வடிவத்தில் பணத்தின் குறுக்கீட்டாலும் இரண்டாவதில் சரக்கின் குறுக்கீட்டாலும் இயக்கம் நிகழ்த்தப்படுகிறது. சி டு எம் டு சி என்ற சுற்றோட்டத்தில் பணம் பயன் மதிப்பாக பயன்படுகிற சரக்காய் முடிவில் மாற்றப்படுகிறது. அது மீளாதவாறு செலவழிக்கப்படுகிறது. மாறாக எம் டு சி டு எம் என்ற நேர்மாறான வடிவத்தில் வாங்குபவர் பணத்தை செலவிடுவது, விற்பவர் என்ற முறையில் அதனை மீட்டுவிடும் பொருட்டே. சரக்கை வாங்குவதன் மூலம் அவர் பணத்தை சுற்றோட்டத்தில் விடுவது, அதே சரக்கை விற்பதன் மூலம் அதை திரும்ப பெறும் பொருட்டே. அவர் பணத்தை கையை விட்டு போக விடுகிறார், அதை திரும்ப பெறும் கபட நோக்குடனேயே இதை இப்படி செய்கிறார். எனவே பணம் செலவழிக்கப்படுவதில்லை, முன்னீடுதான் செய்யப்படுகிறது. சி டு எம் டு சி என்ற சுற்றில் ஒரே காசு இருமுறை இடம் மாறுகிறது. விற்பவர் வாங்குபவரிடமிருந்து அதை பெற்று இன்னொரு விற்பவரிடம் கொடுத்து விடுகிறார். முழுமையான சுற்றோட்டம் என்பது விற்ற சரக்குகளுக்கான பணத்தின் வரவுடன் தொடங்கி வாங்கிய சரக்குகளுக்கான பணத்தின் கொடுப்புடன் முடிவடைகிறது. எம் டு சி டு எம் என்ற சுற்றில் இது நேர்மாறாக உள்ளது. இங்கே இருமுறை இடம் மாறுவது காசென்று சரக்கே. வாங்குபவர் அதை விற்பவரின் கையிலிருந்து பெற்று இன்னொரு வாங்குபவரின் கையில் ஒப்படைக்கிறார். சாமானிய சரக்கு சுற்றோட்டத்தில் ஒரே காசின் இரட்டை இடமாற்றம் அதனை ஒரு கையிலிருந்து இன்னொரு கைக்கு செல்ல வைக்கிறது. அதேபோல் இங்கே ஒரே சரக்கின் இரட்டை இடமாற்றம் பணத்தை அது புறப்பட்ட இடத்துக்கே திரும்பச் செய்கிறது. இப்படி திரும்புவது வாங்கியதை விட அதிக விலைக்கு சரக்கு விற்பதை பொறுத்ததன்று, அதிக விலைக்கு விற்பது திரும்பி வரும் பணத்தின் அளவை மட்டுமே பாதிக்கிறது. வாங்கப்பட்ட சரக்கு விற்கப்பட்டதுமே, வேறு விதமாக சொன்னால் எம் டு சி டு எம் என்ற சுற்று பூர்த்தி செய்யப்பட்டதுமே திரும்பி வருதல் நிகழ்கிறது. எனவே மூலதனம் என்ற முறையிலான பணத்தின் சுற்றோட்டத்துக்கும் வெறும் பணம் என்ற முறையிலான அதன் சுற்றோட்டத்துக்கும் இடையில் ஒரு கண்கூடான வேறுபாட்டை இங்கே காண்கிறோம். ஒரு சரக்கின் விற்றலால் வரப்பெறுகிற பணம் இன்னொன்றின் வாங்கலால் போய் சேர்ந்ததுமே சி டு எம் டு சி என்ற சுற்று முழுமையாக பூர்த்தியடைகிறது. எப்படியாயினும் பணம் அடுத்து அதன் புறப்பாட்டிடத்துக்கே திரும்பி வருவதானால் செயலின் புத்தாக்கம் அல்லது மறுநிகழ்வு மூலமாகவே அது நடக்க முடியும். நான் ஒரு குவார்ட்டர் தானியத்தை 3 பவுண்டுக்கு விற்று இந்த 3 பவுண்டை கொண்டு துணிகள் வாங்கினால் என்னை பொறுத்தவரை பணம் செலவழிக்கப்படுகிறது, அதன் கதை முடிக்கப்படுகிறது. அது துணி வியாபாரிக்கு சொந்தமாகிறது. நான் இப்போது 2வது குவார்ட்டர் தானியத்தை விற்றால் பணம் உள்ளபடியே என்னிடம் திரும்பி வருகிறது. ஆயினும் இப்படி திரும்பி வருவது முதல் காரியத்தின் பயனாக அன்று, அது திரும்ப நிகழ்வதன் விளைவாகவே. இந்த 2வது காரியத்தை ஒரு புதிய வாங்கலின் மூலம் நான் பூர்த்தி செய்தால் பணம் மீண்டும் என்னை விட்டு செல்கிறது. எனவே சி டு எம் டு சி என்ற சுற்றில் பணத்தின் செலவழிப்புக்கும் அது திரும்பி வருவதற்கும் தொடர்பேதும் இல்லை. மறுபுறம் எம் டு சி டு எம் இல் பணம் திரும்பி வருவதற்கு அதன் செலவழிப்பு முறையே வழி செய்கிறது. இத்திரும்புதல் இல்லாமல் செயல் தோல்வியடைகிறது, அல்லது நிகழ்முறையானது அதனை பூர்த்தி செய்யும் இறுதிக்கட்டமான விற்றல் இல்லாத காரணத்தினால் இடைமறிக்கப்பட்டு முழுமையற்றதாகிறது.
சி டு எம் டு சி என்ற சுற்று ஒரு சரக்குடன் தொடங்கி சுற்றோட்டத்திலிருந்து விலகி நுகர்வுக்குள் செல்கிற இன்னொரு சரக்குடன் முடிவடைகிறது. தேவைகளை நிறைவு செய்வதான நுகர்வு, ஒரு வார்த்தையில் சொல்வதானால் பயன் மதிப்பு, இச்சுற்றின் முடிவும் நோக்கமும் ஆகும். மாறாக எம் டு சி டு எம் என்ற சுற்று பணத்துடன் ஆரம்பித்து பணத்துடன் முடிகிறது. எனவே அதன் தலையாய நோக்கமும் அதை வசீகரிக்கிற இலக்கும் வெறும் பரிவர்த்தனை மதிப்பே. சாமானிய சரக்கு சுற்றோட்டத்தில் சுற்றின் இரு முனைகளும் ஒரே பொருளாதார வடிவத்தை பெற்றுள்ளன. அவை இரண்டுமே சரக்குகளாகும், சமமதிப்புள்ள சரக்குகளாகும். ஆனால் அவை உதாரணமாக தானியமும் துணிகளும் வேறுபட்ட பண்புகளை கொண்ட பயன் மதிப்புகளும் ஆகும். உற்பத்தி பொருட்களின் சமுதாய உழைப்பு உருக்கொண்டுள்ள வெவ்வேறு பொருட்களின் பரிவர்த்தனை இங்கே இயக்கத்தின் அடிப்படையாக அமைகிறது. எம் டு சி டு எம் என்ற சுற்றோட்டத்தில் இது வேறு விதமாக உள்ளது. இது கூறியதை குரலை போன்றதாய் இருப்பதால் மேலோட்டமான பார்வைக்கு காரிய நோக்கற்றதாக தோன்றுகிறது. இருமுனைகளும் ஒரே பொருளாதார வடிவத்தை பெற்றுள்ளன. அவை இரண்டுமே பணமாகும். எனவே பண்பு வழியில் வேறுபட்ட பயன் மதிப்புகள் அல்ல. ஏனெனில் பணம் சரக்குகளின் மாற்றப்பட்ட வடிவமே அன்றி வேறில்லை. இவ்வடிவத்தில் அவற்றுக்குரிய தனித்தனி பயன் மதிப்புகள் மறைந்து போகின்றன. பருத்திக்கு 100 பவுண்டை பரிவர்த்தனை செய்வது, பிறகு இதே பருத்தியை மீண்டும் 100 பவுண்டுக்காக பரிவர்த்தனை செய்வது என்பது பணத்துக்கு பணத்தை அதற்காக அதையே பரிவர்த்தனை செய்கிற சுற்று வழியே. இச்செயல் காரிய நோக்கற்றதாகவும் அபத்தமானதாகவும் தோன்றுகிறது. பணத்தொகைகள் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபடுவதற்கு அவற்றின் அளவே காரணம். எம் டு சி டு எம் என்ற நிகழ்முறையின் தன்மையும் போக்கும் அதன் இரு முனைகளிடையிலான அளவு வழிப்பட்ட வேறுபாட்டின் விளைவே அன்றி பண்பு வழிப்பட்ட வேறுபாட்டின் விளைவு அன்று. ஏனெனில் அந்த இரு முனைகளுமே பணம்தான். சுற்றோட்டத்துக்குள் ஆரம்பத்தில் விடப்பட்டதை விட அதிகமான பணம் முடிவில் அதிலிருந்து எடுக்கப்படுகிறது. 100 பவுண்டுக்கு வாங்கப்பட்ட பருத்தி 100 பவுண்ட் பிளஸ் 10 பவுண்ட், அதாவது 110 பவுண்டுக்கு விற்கப்படுவதாக கொள்வோம். எனவே இந்நிகழ்முறையின் சரியான வடிவம் எம் டு சி டு எம். இதில் எம் ஹாஷ் இஸ் ஈக்குவல் டு எம் பிளஸ் ட்ரையாங்கிள் எம் இஸ் ஈக்குவல் டு ஆரம்பத்தில் முன்னீடு செய்யப்பட்ட தொகை பிளஸ் ஒரு கூடுதல். ஆரம்ப மதிப்பின் மீதான இந்த கூடுதல் அல்லது மிகையை நான் உபரி மதிப்பு, அதாவது சர்ப்ளஸ் வேல்யூ என்று அழைக்கிறேன். எனவே ஆரம்பத்தில் முன்னீடு செய்யப்பட்ட மதிப்பு சுற்றோட்டத்தில் இருக்கையில் குறையாதிருப்பதோடல்லாமல் தன்னோடு ஓர் உபரி மதிப்பையும் சேர்த்து கொள்ளுகிறது அல்லது பெருக்கமடைகிறது. அதை மூலதனமாக மாற்றுவது இந்த சுற்று இயக்கமே. சி டு எம் டு சி என்பதில் சி டு சி என்ற இரு முனைகளும், உதாரணமாக தானியமும் உடைகளும், மதிப்பின் வெவ்வேறு அளவுகளை குறித்தாலும் குறிக்கலாம். சாகுபடியாளர் தன் தானியத்தை அதன் மதிப்புக்கும் கூடுதலாய் விற்கலாம், அல்லது துணிகளை அவற்றின் மதிப்புக்கும் குறைவாய் வாங்கலாம். மறுபுறம் துணி வியாபாரியால் அவர் ஏமாற்றவும் படலாம். ஆனால் இப்போது சீலனையில் உள்ள சுற்றோட்ட வடிவத்தில் இவ்வாறான மதிப்பு வேறுபாடுகள் முற்றிலும் தற்செயலானவையாகும். தானியமும் துணிகளும் சமதைகள் என்ற உண்மையானது எம் டு சி டு எம் என்பதில் செய்வதைப் போல இந்நிகழ்முறையை தமற்றமதாக்கி விடுவதில்லை. பார்க்க போனால் அவற்றின் மதிப்புகள் சமமாயிருத்தல் அதன் முறையான போக்கிற்கு அவசியமான நிபந்தனையாகும். வாங்கும் பொருட்டு விற்பதென்ற செயலின் மறுநிகழ்வு அல்லது புத்தாக்கம் அதன் நோக்கத்தாலேயே, அதாவது முற்றிலும் சுற்றோட்டத்துறைக்கு புறத்தேயுள்ள நோக்கமான நுகர்வு அல்லது திட்டமான தேவைகளை நிறைவு செய்தல் என்ற நோக்கத்தாலேயே வரம்புக்குட்பட்டதாக வைத்து கொள்ளப்படுகிறது. மாறாக விற்கும் பொருட்டு வாங்கும்போது எதிலிருந்து தொடங்குகிறோமோ அதிலேதான் முடிக்கிறோம். பணம் அல்லது பரிவர்த்தனை மதிப்பிலிருந்து தொடங்கி பணம் அல்லது பரிவர்த்தனை மதிப்பில் முடிக்கிறோம். இதனால் இயக்கம் முடிவற்றதாகிறது. எம் என்பது எம் பிளஸ் ட்ரையாங்கிள் எம் ஆகிறது. 100 பவுண்ட் என்பது 110 பவுண்ட் ஆகிறது என்பது மெய்தான். ஆனால் பண்பு என்னும் கோணத்தில் மட்டும் பார்த்தால் 110 பவுண்ட் 100 பவுண்ட் இரண்டும் ஒன்றே, அதாவது பணமே. அளவு என்னும் கோணத்தில் பார்த்தால் 100 பவுண்டை போலவே 110 பவுண்ட் என்பதும் திட்டமான வரையறையுள்ள மதிப்புடைய தொகையாகும். இப்போது 110 பவுண்ட் பணமாக செலவிடப்பட்டால் அது தன் பாத்திரத்தை வகிப்பது நின்று போகிறது.
அது இனியும் மூலதனம் அன்று. சுற்றோட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டு அது ஒரு பணச்சேர்ப்பாக ஓய்ந்து போகிறது. அது சேர்ப்பாகிய இந்த நிலையிலேயே அந்திம நாள் வரை நீடித்த போதிலும் சல்லிக்காசு கூட அதனோடு சேராது. ஆக மதிப்பின் பெருக்கமே நோக்கமெனில், 100 பவுண்டின் மதிப்பை போலவே 110 பவுண்டின் மதிப்பையும் அதிகப்படுத்துவதற்கான அதே தூண்டுதல் ஏற்படுகிறது. ஏனெனில் இரண்டுமே பரிவர்த்தனை மதிப்புக்கான வரம்பிடப்பட்ட தெரிவிப்புகள்தான். ஆகவே அளவு வழிப்பட்ட அதிகரிப்பின் மூலம் வரம்பில்லா செல்வத்தை கூடுமான வரை நெருங்குவதென்ற அவா இரண்டுக்கும் உண்டு. உள்ளபடியே ஆரம்பத்தில் முன்னீடு செய்யப்பட்ட மதிப்பான 100 பவுண்டு சுற்றோட்டத்தின் போது அதனோடு சேர்த்து கொள்ளப்பட்ட உபரி மதிப்பான 10 பவுண்டிலிருந்து கனநேரத்துக்கு வேறுபடுத்தி பார்க்கத்தக்கதாயிருப்பினும் இவ்வேறுபாடு உடனடியாக மறைந்து போகிறது. நிகழ்முறையின் முடிவில் நாம் ஆரம்ப 100 பவுண்டை ஒரு கையிலும் உபரி மதிப்பாகிய 10 பவுண்டை இன்னொரு கையிலும் பெறுவதில்லை. ஆரம்ப 100 பவுண்டை போலவே பெருக்க நிகழ்முறையை தொடங்குவதற்கு சரியான நிலையிலும் தகுதியிலும் உள்ள 110 பவுண்ட் என்ற மதிப்பையே பெறுகிறோம். பணம் இயக்கத்தை முடிப்பது மீண்டும் அதை தொடங்குவதற்கே. எனவே வாங்கலும் அதன் விளைவான விற்றலும் பூர்த்தியாகிற ஒவ்வொரு தனிச்சுற்றின் இறுதி விளைவும் ஒரு புதிய சுற்றின் தொடக்க நிலையாகி விடுகிறது. சாமானிய சரக்கு சுற்றோட்டம் என்பது வாங்கும் பொருட்டு விற்பது, சுற்றோட்டத்துடன் தொடர்பில்லாத ஒரு காரியத்தை, அதாவது பயன் மதிப்புகளின் தனதாக்கத்தை, தேவைகளை நிறைவு செய்வதை நிகழ்த்தும் வழியாகும். மூலதனம் என்ற முறையிலான பணத்தின் சுற்றோட்டம் இப்படிப்பட்டதன்று. அதுவே ஒரு நோக்கமாகும். ஏனெனில் இடைவிடாமல் திரும்ப திரும்ப நடைபெறும் இந்த இயக்கத்துக்குள்தான் மதிப்பின் பெருக்கம் நடைபெறுகிறது. எனவே மூலதனத்தின் சுற்றோட்டம் வரம்பின்றி நடப்பதாகும். பணவுடைமையாளர் இந்த இயக்கத்தின் உணர்வுபூர்வமான பிரதிநிதி என்ற முறையில் முதலாளி ஆகிறார். பணம் புறப்படுகிற இடமும் அது திரும்ப வந்து சேருகிற இடமும் அவரேதான். சரியாக சொன்னால் அவரது சட்டை பைதான். மதிப்பு பெருக்கம் M to C to M என்ற சுற்றோட்டத்தின் புறவய அடிப்படை அல்லது மூல ஊற்றாகிய இது அவரது அகவய நோக்கமாகிவிடுகிறது. அவர் முதலாளியாக, அதாவது மனித உருக்கொண்ட உணர்வும் மனவிருப்பமும் மாய்க்க பெற்ற மூலதனமாக செயல்படுவது, ஸ்தூலமற்ற செல்வத்தை மேலும் மேலும் தந்தாக்கிக் கொள்வது எந்த அளவுக்கு அவரது செயற்பாடுகளின் ஒரே நோக்கமாகிறதோ அந்த அளவுக்குத்தான் அவர் முதலாளியாக செயல்படுகிறார். அதாவது மனித உருக்கொண்டு உணர்வும் சித்தமும் வாய்க்க பெற்ற மூலதனம் ஆகிறார். பயன் மதிப்புகளை முதலாளியின் மெய்யான குறி என்று ஒருபோதும் கருதலாகாது. தனியொரு கொடுக்கல் வாங்கலில் வரும் லாபத்தையும் அவ்வாறு கருதுவதற்கில்லை. ஓயாது ஒழியாது லாபமீட்டுவது ஒன்றே அவரது குறி. செல்வத்தை நாடும் இந்த வரம்பு கடந்த ஆசை, பரிவர்த்தனை மதிப்பை தேடும் இந்த வெறிகொண்ட வேட்டை முதலாளிக்கும் கருமிக்கும் பொதுவானது. ஆனால் கருமி பித்து கொண்ட முதலாளியாக இருக்க, முதலாளி பகுத்தறிவு கொண்ட கருமியாக இருக்கிறார். பரிவர்த்தனை மதிப்பின் முடிவற்ற பெருக்கமே தன் பணத்தை சுற்றோட்டத்தில் விடாமல் சேமித்து வைக்கிற கருமியின் நோக்கம். கெட்டிக்கார முதலாளியோ ஓயாமல் திரும்ப திரும்ப பணத்தை சுற்றோட்டத்தில் விட்டு இதே நோக்கத்தை சாதித்து கொள்கிறார். சாமானிய சுற்றோட்டத்தில் சரக்குகளின் மதிப்பு மேற்கொள்கிற சுயேச்சையான வடிவம், அதாவது பண வடிவம், ஒரு காரியத்துக்கு மட்டுமே, அதாவது அவற்றின் பரிவர்த்தனைக்கு மட்டுமே பயன்பட்டுவிட்டு இயக்கத்தின் இறுதி விளைவில் மறைந்து போகிறது. மறுபுறம் M to C to M என்ற சுற்றோட்டத்தில் பணம் சரக்கு இரண்டுமே மதிப்பின் இருவேறு நிலைகளையே குறிக்கின்றன. பணம் அதன் பொதுவான நிலையையும் சரக்கு அதன் குறிப்பான அல்லது ஒரு விதத்தில் மாறுவேடம் பூண்ட நிலையையும் குறிக்கின்றன. மதிப்பு இடைவிடாமல் ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இதன் மூலம் ஒழிந்து விடுவதில்லை. இவ்வாறு அது தானாகவே இயங்கும் தன்முனைப்புள்ள தன்மை பெறுகிறது. இது தற்பெருக்கமடையும் மதிப்பு, அதாவது செல்ஃப் எக்ஸ்பாண்டிங் வேல்யூ. தன் வாழ்வில் அடுத்தடுத்து ஏற்கிற இருவேறு வடிவங்களையும் ஒவ்வொன்றாக எடுத்துக்கொண்டால் பின்வரும் இரு கூற்றுக்களை வந்தடைகிறோம். மூலதனம் என்பது பணம், மூலதனம் என்பது சரக்கு. ஆயினும் உண்மையில் மதிப்பு இங்கே ஒரு நிகழ்முறையில் தன்முனைப்புள்ள காரணியாகும். இந்நிகழ்முறையில் அது பண வடிவத்தையும் சரக்கு வடிவத்தையும் இடைவிடாமல் மாறி மாறி மேற்கொள்கிற அதே நேரத்தில் பருமனில் மாற்றமடைகிறது. உபரி மதிப்பை தன்னிலிருந்தே வெளிவிட்டு தன்னை தனிவகைப்பட்டதாக்கிக் கொள்கிறது. வேறு விதமாக சொன்னால் மூல மதிப்பு தானாகவே பெருக்கமடைகிறது. ஏனெனில் எந்த இயக்கத்தின் போக்கில் அது உபரி மதிப்பை சேர்த்து கொள்ளுகிறதோ அந்த இயக்கம் அதன் சொந்த இயக்கமாகும்.
எனவே அதன் பெருக்கம் தானாகவே நடந்தேறும் பெருக்கமாகும். அது மதிப்பென்பதால் தன்னோடு மதிப்பை சேர்த்து கொள்ள முடியும்படியான மாந்திரீக சக்தியை பெற்றுள்ளது. அது குட்டி போடுகிறது அல்லது பொன்முட்டைகளாவது இடுகிறது. ஆக மதிப்பு இப்படி ஒரு நிகழ்முறையில் தன்முனைப்புள்ள காரணியாக இருக்கிறது. ஒரு நேரத்தில் பண வடிவத்தையும் இன்னொரு நேரத்தில் சரக்கு வடிவத்தையும் மேற்கொள்கிறது. ஆனால் இந்த மாற்றங்கள் அனைத்தினூடேயும் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொண்டும் பெருகிக் கொண்டும் இருக்கிறது. ஆதலால் அதன் தனித்தன்மையை எந்த நேரத்திலும் நிலைநிறுத்த சுயேச்சையானதொரு வடிவம் அதற்கு தேவைப்படுகிறது. இந்த வடிவத்தை அது பணத்தின் உருவில் மட்டுமே பெறுகிறது. பணத்தின் வடிவில்தான் மதிப்பானது அதன் தன்னியல்பான உற்பத்தியின் செயல் ஒவ்வொன்றையும் தொடங்கவும் முடிக்கவும் மீண்டும் தொடங்கவும் செய்கிறது. அது 100 பவுண்டாக ஆரம்பித்தது, இப்போது 110 பவுண்டாக இருக்கிறது. இவ்வாறே இன்னும் சொல்லலாம். ஆனால் பணமே கூட மதிப்பின் இரு வடிவங்களில் ஒன்றுதான். அது ஒரு சரக்கின் வடிவம் பெறாவிட்டால் மூலதனம் ஆவதில்லை. சேர்த்து வைத்தலில் இருப்பது போல இங்கே பணத்துக்கும் சரக்குகளுக்கும் இடையே பகைமை ஏதுமில்லை. சரக்குகள் பார்ப்பதற்கு எவ்வளவுதான் அசிங்கமாயிருப்பினும் அல்லது வாசனையில் எவ்வளவுதான் சகிக்க முடியாதவையாயிருப்பினும் அவையெல்லாம் நம்பிக்கையிலும் சரி உண்மையிலும் சரி பணமே என்று முதலாளிக்கு தெரியும். அவை பரிசுத்தமடைந்த யூதர்களாகும். அது மட்டுமன்று, பணத்தை கொண்டே இன்னும் கூடுதலான பணம் பண்ணுவதற்கு உதவும் அரும்பெரும் சாதனமும் ஆகும். C to M to C என்ற சாமானிய சுற்றோட்டத்தில் சரக்கின் மதிப்பு உயர்ந்தபட்சம் அவற்றின் பயன் மதிப்பிலிருந்து சுயேச்சையான வடிவத்தை, அதாவது பணத்தின் வடிவத்தை அடைந்தது. ஆனால் இப்போது M to C to M என்ற சுற்றோட்டத்தில், அதாவது மூலதனத்தின் சுற்றோட்டத்தில், அதே மதிப்பு திடுமென ஒரு சுயேச்சை பொருளாக தனக்கென ஒரு இயக்கம் வாய்க்க பெற்று தன் வாழ்வெனும் நிகழ்முறைக்கு ஆட்படும் பொருளாக நம் முன் வருகிறது. இந்த நிகழ்முறையில் அது மாறி மாறி ஏற்றும் விட்டொழித்தும் செல்கிற வடிவங்களே பணமும் சரக்கும். அது மட்டுமன்று, மதிப்பானது சரக்குகளிடையிலான உறவுகளை குறிப்பதோடு மட்டும் நின்றுவிடாமல் தன்னுடனேயே தனிமுறை உறவுகளும் கொள்கிறது எனலாம். அது மூல மதிப்பாகிய தன்னிடமிருந்து உபரி மதிப்பாகிய தன்னை வேறுபடுத்தி கொள்கிறது. இருவரும் ஒருவரே, ஒரே வயதினரே என்ற போதிலும் பிதா தம்மை சுதனாகிய தம்மிடமிருந்து வேறுபடுத்தி கொள்கிறார் அல்லவா? அதுபோலத்தான் இதுவும். ஏனெனில் ஆரம்பத்தில் முன்னீடு செய்யப்பட்ட 100 பவுண்ட் ஆனது 10 பவுண்ட் என்ற உபரி மதிப்பை கொண்டுதான் மூலதனமாகிறது. இது நடந்ததுமே சுதனும் சுதனை கொண்டு பிதாவும் தோன்றியதுமே வேறுபாடு மறைந்து போகிறது. இரண்டும் ஒன்றாகி 110 பவுண்ட் ஆகின்றன. ஆகவே மதிப்பு இப்போது நிகழ்முறையிலுள்ள மதிப்பாகிறது, நிகழ்முறையிலுள்ள பணமாகிறது, இவ்விதத்தில் மூலதனமாகிறது. அது சுற்றோட்டத்திலிருந்து வெளியேறுகிறது, மீண்டும் அதற்குள் நுழைகிறது, தன் சுற்றுக்குள்ளேயே தன்னை காப்பாற்றிக் கொள்கிறது, பெருக்கிக் கொள்கிறது. பெருக்கமடைந்த பருமனுடன் அதிலிருந்து மீண்டும் வெளியேறுகிறது. அதே சுற்றை மீண்டும் ஆரம்பிக்கிறது. இது முடிவின்றி தொடர்கிறது. M to M apostrophe பணத்தை பெற்றெடுக்கும் பணம் டு மூலதனத்தின் முதல் பொருள் விளம்பிகளான வணிக ஊக்கவாதிகள் மூலதனத்தை இப்படித்தான் சித்தரிக்கிறார்கள். விற்கும் பொருட்டு வாங்குவது, அல்லது இன்னும் சரியாக சொன்னால் விலை கூட்டி விற்கும் பொருட்டு வாங்குவது. M to C to M apostrophe என்பது ஒரு வகை மூலதனத்துக்கு மட்டுமே, அதாவது வணிக மூலதனத்துக்கு மட்டுமே உரித்தான வடிவமாக தோன்றுவது மெய்தான். ஆனால் தொழில்துறை மூலதனமும், அதாவது இண்டஸ்ட்ரியல் கேபிட்டலும் பணமே. சரக்குகளாக மாற்றப்படுகிற இந்த சரக்கு விற்றலின் மூலம் மேலும் கூடுதலான பணமாக மறுமாற்றம் செய்யப்படுகிற பணமே. வாங்குவதற்கும் விற்பதற்கும் இடைப்பட்ட காலத்தில் சுற்றோட்டத்துறைக்கு வெளியே நடக்கிற நிகழ்ச்சிகள் இந்த இயக்கத்தின் வடிவத்தை பாதிப்பதில்லை. கடைசியாக வட்டி தரும் மூலதனத்தில் M to C to M apostrophe என்ற சுற்றோட்டம் சுருங்கிய உருவில் காட்சியளிக்கிறது. இச்சுருக்கத்தின் விளைவு இடைநிலை கட்டம் இல்லாத M to M apostrophe என்ற வடிவமாகும். ரத்தன சுருக்கமாய் சொல்வதெனில் பணம் தன்னிலும் அதிக பெருமானமுடைய பணமாய் இருத்தலாகும். மதிப்பு தன்னிலும் உயர்ந்த மதிப்பாய் இருத்தலாகும். எனவே சுற்றோட்டத்துறைக்குள் முதல் தோற்றத்தில் தெரிவது போல் M to C to M apostrophe என்பது உண்மையில் மூலதனத்தின் பொதுச்சூத்திரமாகும்.